வந்துருக்குது, நான் அதையே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து மீன் எல்லாருமே வந்து ஏலத்துக்கு வைப்பாங்க. ஸோ மிஷினில் வெயிட் வச்சு தான் வந்து ஏலம் எடுப்பாங்க. உயிரோடு தான் இருக்கு கல்றாள், இதுவும் நல்ல ரேட்டுக்கு போகும். தனியாக அந்த ஒன்று மட்டும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஊர் மீன் எலை கொடுத்து வந்திருக்கோம், நடுத்தர மீன் பண்டையாளுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன மீன் வந்திருக்கு, என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்க ஊர்ல என்ன மீன் வருது என்ன மீன் வருதுன்னு சொல்லி. ஸோ அது காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க போய் பார்த்துடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரோமியோ வெள்ளை மீன்லாம், வெள்ளை மீன் தான் கொஞ்சம் அதிகமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. ஊடகம் அப்புறம் பண்ணா மஞ்ச மீன் அடல் எல்லாம் வந்துருக்கு. அப்புறம் நண்டு அதிகமான அளவு பார்த்தீங்கன்னா வலை மீன் இருக்கு. அடல், ரோமியோ, வெள்ளை மீன், நண்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்துருக்குது. இங்கே பாருங்க சின்ன சின்ன மீன், இதெல்லாம் வந்து குட்டி குட்டி மீன். இதெல்லாம் இங்கே பாருங்க புள்ளி கத்தால நண்டு. ஸோ இதுதான் அந்த மீன். பார்க்குறதுக்கு அப்படியே கிளி மீன் மாதிரியே இருக்குது, அது கிளி மீன் தான். ஆனால் கிளி மீன்லேயே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த கலரில் யாருக்குமே மீன் பட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் எங்கள் ஏலக்கூடத்துக்கு வந்து பச்சை கலரில் வந்து கிளி மீன் வந்திருக்குது. ஸோ பார்க்கவும் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு, அந்த கிளி மீன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அடல் மீன். ஸோ அடலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துருந்துச்சு. அது எல்லாமே வந்த உடனே ஐஸ் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளை மீன், வெள்ளை மீன் நிறைய பேருக்கு பிடிக்கும், வெள்ளை மீன் இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே வெள்ளை மீன், நண்டு எல்லாத்தையுமே வந்து ஐஸ் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் ப்ளூ நண்டு, அதுக்கப்புறம் ரோமியோ, இதுவும் வெள்ளை மீன் தான். ஸோ எல்லா மீனையும் பார்த்திங்கன்னா அவங்க ஐஸ் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. வெள்ளை மீன் ரொம்ப அதிகமான வந்துருந்துச்சு, நான் ரேட்டும் அந்தளவுக்கு அதிகமாக போயிட்டுருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கனவா தனியாக எடுத்துருந்தாங்க, ஆனால் அது பக்கத்துலேயே வந்து மேலே கல்றாலும் மேலே கிடந்துச்சு. அதை நான் எடுக்க ஃபஸ்ட்டு பயந்தேன், அதனால் உயிரோட தான் இருந்துச்சு கிடச்சிடும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சின்ன பையன் தான் வந்து தம்பி தான் வந்து எடுத்தான். உயிரோட தான் இருக்குது கல்றாள், இதுவும் நல்ல ரேட்டுக்கு போகும். தனியாக அந்த ஒன்று மட்டும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி மீனாக உள்ளே இருந்துச்சு. பண்ணா, அதுக்கப்புறம் காரல், ஊடகம், அதுக்கப்புறம் அந்த மஞ்சவாவல். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் உள்ள ஏலக்கூடம். அதாவது எங்கள் ஊரில் வந்து மொத்தம் மூணு ஏலக்கூடம் இருக்குது, கீழே தெரு, நடுத்தரு, மேலத்தருன்னு சொல்லி. நான் எனக்கு நடுத்தரு தான். ஸோ நடுத்தரு ஏலக்கூடத்தில் நான் எடுக்க போயிருந்தேன். ஆனால் நம்ம மேலத்தர கீழத்தர வீடியோ நம்ம போட்டிருப்போம், அதையும் நம்ம சேனலாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து மீன் எல்லாருமே வந்து ஏலத்துக்கு வைப்பாங்க. ஸோ மிஷினில் வெயிட் வச்சு தான் வந்து ஏலம் எடுப்பாங்க. ஓகே மக்களே, நாம இப்போது அடுத்த கடலுக்குள்ளே குளிக்க போகிறோம், அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவாக பாருங்கள். பாய் மக்களே, டேக் கேர்.